தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தினுடைய திருப்பத்தூர் மாவட்ட கிளை மாவட்ட பொறுப்பாளர் நாங்கள் சார்ந்திருக்கிற கூட்டுறவு இயக்கத்தினுடைய இயக்கத்தின் மூலம் சங்கங்கள் பயிர்க்கடன் குறியீடு நிர்ணயித்து எங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக பயிர்க்கடன் அதிக அளவில் வழங்குவதற்காக நிர்பந்திக்கப்படுகிறோம். அவ்வாறு பயிர்க்கடன் வழங்க நிர்பந்திக்கப்பட்ட சூழ்நிலையில் பல்வேறு பிரச்சனைகள் வருவதால் பயிர்க்கடன் வழங்கியதிலேயே பல்வேறு அதிகாரிகள் வந்து அதை வந்து பாஸ் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் அதில் ஏதாவது பிரச்சனைனா மட்டும் செயலாளர் மட்டும் பழிவாங்கும் போக்கு இருக்கிறது. இதை நிவர்த்தி செய்யுமாறு தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் 5 ஆண்டு காலம் கடுமையாக உழைத்து இந்த சங்கத்துக்காக உழைத்து ஒவ்வொரு பணியாளரும் சங்கத்தினுடைய லாபத்தை உயர்த்துகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 5 ஆண்டுகள் கழித்து அரசு தள்ளுபடி என்று அறிவித்துவிட்டு சங்கத்தில் உள்ள அத்தனை ஆதாரமுள்ள கடன்களையும் தள்ளுபடி வழங்கிவிட்டு அந்த தள்ளுபடிக்கு உண்டான தொகையை சங்கங்களுக்கு வழங்காமல் பல ஆண்டு காலம் இழுத்தடிக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சங்கங்கள் எல்லாம் இயங்குவதற்கான வாய்ப்பே இல்லாமல் சங்க பணியாளர்களுடைய நலன் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இதையும் தமிழக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். சங்கத்தையும் சங்க பணியாளர்களையும் நல்ல முறையில் சிறப்பாக பணியாற்ற அனுமதிக்குமாறு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் தவணை தவறி அரசாங்கம் வந்து தள்ளுபடினு அறிவிச்சிட்ட பின்னாடி நகையில் வந்து நாங்கள் ஏலம் கூட விட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நிலையில் நகை ஏலம் விடுவதற்கு காலதாமதாகக்கூடிய சூழ்நிலையில் நகையினுடைய மதிப்பு அதிகம் ஆயிடுச்சு. அதனால் நகையை ஏலம் விட்ட வகையில் ஏற்படக்கூடிய நிதி இழப்பை வந்து செயலாளர் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி அரசினுடைய உத்தரவு இருக்குது. இது வந்து ஏற்புடைய விஷயம் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால் நகையை வந்து உரிய காலத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு அனுமதிக்காதனுடைய விளைவே இதற்கான காரணம். அதனால் வந்து சங்க பணியாளர் செயலாளர்கள் மீது எவ்விதமான நடவடிக்கையும் யாழ் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்று தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். பொதுப்பணிநிலைத்திறன் ஒவ்வொரு சங்கமும் வந்து பல்வேறு வகையான குணாதிசயங்கள் கொண்ட ஏற்ற இறக்கங்கள் கொண்ட சங்கம். அதில் வந்து பொதுப்பணிநிலைத்திறன் என்ற பெயரால் அதாவது பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிந்தாலும் அந்த பணியாளர்கள் மீது அதிகாரிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி உங்களை பணியிட மாற்றம் செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் அச்சுறுத்தி வருகிறார்கள். இதனால் வந்து பொதுப்பணி நிலையத்திறனில் அத்தனை பிரச்சனைகள் இடர்பாடுகளையும் களைய வேண்டும் என்று தமிழக அரசு உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் தணிக்கை துறை வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 7-8 துறை வந்து எங்களை நிர்வாகம் பண்ணுது. கூட்டுறவுத்துறை என்றாலே 8 வகையான அரசு அமைப்பு வந்து எங்களை நிர்வாகம் பண்ணுது. இதை வந்து ஒரே துறை கூட்டுத்துறையின் மட்டுமே எங்களை வந்து அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் வங்கி என்பது பணத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வங்கி என்பது பணத்தை நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு. டெபாசிட் வசூல் பண்ணலாம். அதே மாதிரி எங்களுடைய உயர் வங்கியில் வந்து பணம் வாங்கி மெம்பர்களுக்கு கடன் கொடுக்கலாம். ஆனால் வந்து இந்த நடவடிக்கையெல்லாம் மீறி எம்எஸ்சி அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து
டிராக்டர் வாங்குறது மெஷினரி வாங்குறது இதை இதை போல அதாவது கலக்கா உடைக்கிற முதல் மெஷின் முதல் கொண்டு கான அரைக்கிற மெஷின் முதல் கொண்டு எங்கள் தலையை சுமத்துகிறார்கள். எங்களுடைய விருப்பத்தை மீறி இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதையும் தமிழக அரசு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஊதியம் கிட்டத்தட்ட எங்களுடைய அர்பன் கிரெடிட் சொசைட்டிக்கு வந்து ஊதிய ஒப்பந்தம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் ஆகிறது. அதே போல் தொடக்க கூட்டுறவு சங்கத்தினுடைய ஊதிய ஒப்பந்தம் இந்த 31-3 நிறைவு பெறுகிறது. அதனை நிவர்த்தி செய்யும் பொருட்டு உடனடியாக கமிட்டி அமைத்து ஊதிய உயர்வினை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கூட்டுறவு இயக்கத்தில் வந்து வேலை பல அது அளவுக்கு அதிகமான வேலை வாங்கிக்கிட்டு ஓய்வூதியம் என்பதே ஒரு பெரிய காணல் நீராக இருக்கிறது. ஓய்வூதியமே வந்து பொதுவாக எல்லா பணியாளர்களுக்கும் ஓய்வூதியம் இல்லாத ஒரு நிலை. கொடுக்கக்கூடிய ஓய்வூதியம் வெறும் 1000 ரூபாய், ஒரு ஓஏபி பென்ஷன் வாங்குறவங்க கூட 1000 ரூபாய் வாங்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஓய்வூதியத்தை வந்து உயர்த்தி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மாநிலம் எங்கும் இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழக அரசு இதற்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும், நல்ல தீர்வு கொடுக்க வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.